ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னாக்கா, ஆல்ரவுண்டர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இடமான இந்தியாவில் வந்து ஆறாவது இடம் தான். அந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் முதல் டெஸ்ட் போட்டியில் மட்டும் ரோஹித் சர்மாவுக்கு வாய்ப்புகள் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன் ஆல்ரவுண்டர்கள் வந்து இப்போதைக்கு வந்து போட்டி போடுறாங்கன்னே சொல்ல முடியும் ஆறாவது இடத்துக்கு. ஏன்னாக்கா இப்போதைக்கு ஹார்திக் பாண்டியா உள்ளே வந்திருக்காரு, அதைத் தொடர்ந்து ரவிச்சந்திரன் அஸ்வின் இருக்காரு, ரவீந்திர ஜடேஜா இருக்காரு, ஹனுமன் விகாரி இருக்காரு. இந்த நாலு பிளேயர்லேருந்து யார் அந்த ஒரு இடத்தை பிடிக்க போது? இதில் ரோஹித் சர்மாவும் அந்த ஆறாவது இடத்துல தான் இருக்காரு. அவரை மேபி வந்து அந்த மூணா டெஸ்ட் போட்டியில் வந்து ஓப்பனிங்காக அவங்க வந்து களமிறக்கினாக்கா இந்த நாலு பேர்லேருந்து யார் ஆறாம் இடத்துக்கு போக போகிறாங்கன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி வந்திருக்குன்னே சொல்ல முடியும். ஹார்திக் பாண்டியா இப்போ தான் உள்ளே வந்திருக்காரு, உடனே வந்து டெஸ்ட் போட்டியில் சேர்ப்பாங்களா? ஏன்னா ஹார்திக் பாண்டியா பொறுத்த வரைக்கும் ஒரு கணிசமான ரன்களை குவிக்கக்கூடிய ஒரு வீரர். அது மட்டும் இல்லாமல் பவுலிங்கில் மீடியம் பாஸ்ட்டை வந்து சூப்பராக போட்டு விக்கெட்டும் எடுக்கக்கூடிய ஒரு பவுலர்ன்றதுனால அவர் கண்டிப்பாக நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டாக வந்து கொடுப்பார் இந்தியன் அணிக்கின்ற மாதிரி தான் பார்க்கப்படுது. அதே நேரத்தில் வந்து குயிக் ஸ்பின்னராக இருக்கக்கூடிய ஜடேஜாவும் கணிசமான கொஞ்சம் ரன்கள் அடிச்சுட்டு நல்ல ஸ்பின்னிங் ஆப்ஷனாக இருப்பார். அதுக்கப்புறம் அஸ்வினுமே அந்த இடத்துக்கு நல்லா ஃபிட் ஆவார். பேட்டிங்கில் வந்து விகாரியோடைய ஸ்ட்ரைக்கிங் வந்து சூப்பராகவே இருக்குது. கண்டிப்பாக சொல்ல போனாக்கா இந்த ஆறாவது இடம் யாருக்குமே கன்ஃபார்ம் இல்லைன்ற மாதிரி இந்த நொடி வரைக்குமே இருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஆறாவது இடத்துக்கு யார் போட்டால் செம்ம ஃபிட்டாக இருப்பாங்கன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறாங்கன்றதை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.